ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம சட்டுன்னு ரவா பால்கோவா எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே அதிகபட்சம் 15 நிமிஷம் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரவா பால்கோவா செய்கிறதுக்கு நான்ஸ்டிக் பேனில் 1/4 லிட்டர் 1 கப் கெட்டி பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரும்போது 1/4 கப் வறுத்த ரவை சேர்த்துருங்க. நம்ம எந்த கப்பில் பாலை அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப் ரவையை அளந்துக்கோங்க. ரவையை சேர்த்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் கைவிடாமல் கலந்து விடுங்க. இனி பால்கோவா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டிப்பட்டதும் ரவையை அளந்த அதே கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக பால் பவுடர் சேர்த்துருங்க. பால் பவுடர் இல்லாதவங்க 1 கப் பாலுக்கு பதிலாக 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டு இது போல் கெட்டிப்பட்டதும் ரவையை அளந்த அதே கப்பில் 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துருங்க. சர்க்கரை சேர்த்ததும் இது கொஞ்சம் இலகி வரும், கைவிடாமல் கலந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5-7 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விடுங்க. இது போல கெட்டிப்பட்டு பேனில் ஒட்டாமல் சுருண்டு வர வரைக்கும் கலந்துக்கோங்க. பேனில் ஒட்டாமல் சுருண்டு வந்ததும் 2 சொட்டு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருங்க. ரோஸ் எசன்ஸ் இல்லாதவங்க 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க. எசன்ஸ் சேர்த்து 1 தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஓரளவு சுருண்டு வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடுங்க. சூடு ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். விருப்பப்பட்டவங்க கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணிடுங்க. உடனடியாக செய்கிற ரவா பால்கோவாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.